ஹரே கிருஷ்ணா, எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அத்தியாயம் 56, சத்ராஜித் மற்றும் சததன்வ வதம். அக்ரூரர் ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று பாண்டவர்களின் நிலையை கண்டறிந்து வந்து கிருஷ்ணருக்கு அறிவித்த பின் பல சம்பவங்கள் நடந்தேறின. அரக்கினால் கட்டப்பட்ட மாளிகையில் பாண்டவர்கள் குடியேற்றப்பட்டு பின்னர் அதற்கு நெருப்பு வைக்கப்பட்டு அதில் பாண்டவர்களும் அவர்களின் தாயான குந்தி தேவியும் மாண்டு போனார்கள் என நம்பப்பட்டது. இந்த தகவல் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அனுப்பப்பட்டது. அவர்கள் இருவரும் கலந்து பேசி பாண்டவர்களின் உறவினர்களுக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக ஹஸ்தினாபுரம் செல்வதென்று தீர்மானம் செய்தார்கள். அரக்கு மாளிகைக்கு இடப்பட்ட நெருப்பில் பாண்டவர்கள் மடிந்திருக்க மாட்டார்கள் என்பது கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் தெரியும் என்றாலும் துக்கம் அனுஷ்டிப்பதற்கான சடங்குகளில் அவர்கள் பங்கு பெற விரும்பினார்கள். ஹஸ்தினாபுரத்தை அடைந்ததும் முதலில் குரு வம்சத்தினரின் தலைவரான பீஷ்மதேவரை காண சென்றார்கள். பின்னர் விதுரர், காந்தாரி, துரோணர் ஆகியோரை கண்டார்கள். குரு வம்சத்தினரில் மற்றவர்கள் வருந்தவில்லை. ஏனெனில் அவர்கள் பாண்டவர்களும் குந்திதேவியும் மடிவதையே விரும்பினார்கள். ஆனால் பீஷ்மரை போன்ற சிலர் உண்மையில் மிகவும் துக்கமடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு பலராமரும் கிருஷ்ணரும் உண்மை நிலையை வெளிப்படுத்தாமல் அனுதாபம் தெரிவித்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகையில் இல்லாத போது சத்ராஜித்திடமிருந்து ஷியாமந்தக மணியை அபகரிக்க ஒரு சதி நடந்தது. இதில் முக்கியமாக பங்கேற்றவன் சததன்வன் என்பவன். பலரை போல் சததன்வன் சத்ராஜித்தின் அழகிய மகளான சத்யபாமாவை மனம் புரிய விரும்பியிருந்தான். அவளை கன்னியாதானம் செய்வதாக சத்ராஜித் பலருக்கு வாக்களித்திருந்தாலும் பின்னர் அவன் தன் முடிவை மாற்றிக்கொண்டு சத்யபாமாவையும் ஷியாமந்தக மணியையும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தர முடிவு செய்தான். உண்மையில் ஷியாமந்தக மணியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு தர சத்ராஜித்துக்கு விருப்பம் இருக்கவில்லை. இதை அறிந்த கிருஷ்ணர் சத்யபாமாவை ஏற்றுக்கொண்டு ஷியாமந்தக மணி வேண்டாம் என மறுத்துவிட்டார். அதை திரும்ப பெற்ற சத்ராஜித் திருப்தியடைந்து அதை எப்போதும் தன்னுடனே வைத்திருந்தான். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் நகரில் இல்லாத போது அதை அபகரிக்க பலர் கூடி சதி செய்தார்கள். இதில் கிருஷ்ணரின் பெரும் பக்தர்களான அக்ரூரரும் கிருதவர்மரும் சேர்ந்திருந்தனர். இவர்கள் இருவரும் ஷியாமந்தக மணியை ஸ்ரீகிருஷ்ணருக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் சூழ்ச்சியில் பங்கேற்றார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் அதை விரும்பியதையும் சத்ராஜித் அதை முறைப்படி தராததையும் அவர்கள் அறிவார்கள். மற்றவர்கள் சத்யபாமாவை அடைய முடியாமல் போனதால் ஏமாற்றமடைந்து அதனால் சதித்திட்டத்தில் சேர்ந்தார்கள். அவர்களில் சிலர் சத்ராஜித்தை கொன்று ஷியாமந்தக மணியை கைப்பற்றும்படி சததன்வனை தூண்டினார்கள். சிறந்த பக்தர்களான அக்ரூரரும் கிருதவர்மரும் சூழ்ச்சியில் ஏன் பங்கேற்றார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு ஜீவகோஸ்வாமி போன்ற அறிஞர்கள் தரும் விளக்கம் என்னவென்றால், அக்ரூரர் பெரும் பக்தரே ஆனாலும் விருந்தாவனவாசிகளிடமிருந்து ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் பிரித்ததால் அவர்களுடைய சாபத்துக்கு ஆளாகியிருந்தார். எனவே அக்ரூரர் பாபாத்மாக்கள் ஏற்பாடு செய்த சதியில் சேர வேண்டியதாயிற்று. அதுபோலவே கிருதவர்மரும் சிறந்த பக்தரே ஆனாலும் கம்சனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்த பாவத்தின் விளைவாக இந்த சதியில் ஈடுபட்டார். சதியில் பங்கேற்றவர்களால் ஊக்குவிக்கப்பட்ட சததன்வன் ஓர் இரவில்
சத்ராஜித்தின் மாளிகைக்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த அவனை கொன்றான். கொடும் பாவியான சததன்வன் தன் பாவச் செயல்களின் விளைவாக நெடுநாட்கள் உயிருடன் இருக்கப் போவதில்லை என்றாலும் உறங்கிக் கொண்டிருந்த சத்ராஜித்தை கொல்லத் துணிந்தான். அவன் சத்ராஜித்தின் அரண்மனைக்குள் புகுந்தபோது அங்கிருந்த பெண்கள் எல்லோரும் கதறி அழுதார்கள். ஆனால் சததன்வன் அவர்களின் ஓலத்தை பொருட்படுத்தாமல் எந்தவித தயக்கமும் இல்லாமல் கசாப்பு கடையில் மிருகத்தை கொல்வது போல சத்ராஜித்தை வெட்டி கொன்றான். அந்த சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் நகரத்தில் இல்லாததால் அவரின் மனைவியான சத்யபாமாவும் தன் தந்தையான சத்ராஜித்தின் அரண்மனைக்கு வந்திருந்தாள். தந்தை கொல்லப்பட்டதைக் கண்டு அவளும் அலறினாள். சத்ராஜித்தின் உடல் உடனே தகனம் செய்யப்படவில்லை. ஏனெனில் சத்யபாமா கிருஷ்ணரை காண ஹஸ்தினாபுரம் செல்ல உடனே விரும்பினாள். எனவே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து உடலை பார்த்த பின் அதன் பிறகு சததன்வன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சத்ராஜித்தின் உடல் தைலங்களால் பதனப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. தந்தையின் கோர மரணத்தை கிருஷ்ணருக்கு தெரிவிக்க சத்யபாமா ஹஸ்தினாபுரத்துக்கு புறப்பட்டாள். தன் மாமனார் கொல்லப்பட்டதை சத்யபாமா கூற கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனைப் போல் அழுது புலம்பினார். அப்படி அவர் அழுதது ஒரு ஆச்சரியம். ஸ்ரீகிருஷ்ணர் செயல் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவராவார். ஆனால் அவர் ஒரு மனிதனாக உலவியதால் சத்யபாமாவின் இழப்புக்கு அனுதாபம் தெரிவித்தார். அப்போது அவர் சோகவசப்பட்டு கண்களில் நீர் வழிய அழுது புலம்பினார். எவ்வளவு துக்ககரமான சம்பவம் நேர்ந்துவிட்டது என கூறி வருந்தினார். பின்னர் பலராமரும் கிருஷ்ணரும் சத்யபாமாவும் துவாரகைக்கு திரும்பி வந்தார்கள். சததன்வனை கொன்று ஷியாமந்தக மணியை அவனிடமிருந்து மீட்பதற்கான திட்டங்கள் தீட்டப்பட்டன. சததன்வன் மிக கொடியவனானாலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அபார சக்தியை அறிந்திருந்ததால் அவர் துவாரகைக்கு திரும்பியதை அறிந்து மிகுந்த அச்சம் கொண்டான். ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை கொல்லவிருப்பதை அறிந்த சததன்வன் பாதுகாப்பு வேண்டி கிருதவர்மனிடம் சென்றான். ஆனால் கிருதவர்மன் அடைக்கலம் தர மறுத்துவிட்டான். அவன் இவ்வாறு கூறினான், ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் பலராமருக்கு எதிராக நான் நடக்க விரும்பவில்லை. அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் முழுமுதற் கடவுள். பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் எதிர்த்து யாராலும் உயிர் தப்ப முடியாது. அவர்களின் கோபத்துக்கு ஆளாபவர்களை யாரும் காப்பாற்றவும் முடியாது. மிகுந்த பலசாலியும் பல அரக்கர்களின் துணையையும் கொண்டிருந்த கம்சன் கூட கிருஷ்ணரின் கோபத்திலிருந்து தப்ப முடியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணரை எதிர்த்து போரிட்டு 18 முறை படையெடுத்த ஜராசந்தன் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்து ஏமாற்றத்துடன் திரும்பியதையும் கிருதவர்மன் குறிப்பிட்டு கூறினான். கிருதவர்மன் அடைக்கலம் தர மறுத்ததும் சததன்வன் உதவி நாடி அக்ரூரரிடம் சென்றான். அக்ரூரர் பின்வருமாறு கூறினார், பலராமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் முழுமுதற் கடவுள். அவர்களின் அளவற்ற பலத்தை அறிந்தவர்கள் அவர்களின் கோபத்தை சம்பாதிக்கவோ அவர்களுடன் யுத்தம் செய்யவோ துணியமாட்டார்கள். அவர்கள் நினைத்த மாத்திரத்திலேயே பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து அழிக்க வல்லவர்கள். 7 வயதில் ஸ்ரீகிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை கையில் எடுத்து 7 நாட்களுக்கு அதை குடையை போல் பிடித்து நின்றிருந்ததை அக்ரூரர் உதாரணமாக எடுத்து கூறினார். ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் எப்போதும் பணிந்து சேவை செய்பவர் என்பதை அக்ரூரர் சததன்வனுக்கு வெளிப்படையாக கூறினார். அக்ரூரரும் அடைக்கலம் தர மறுத்தபோது சததன்வன் ஷியாமந்தக மணியை அவரிடம் ஒப்படைப்பது என்று தீர்மானம் செய்தான். பின்னர் பெரும் வேகத்தில்
400 மைல்கள் வரை தொடர்ந்து ஓடக்கூடிய குதிரையின் மீதேறி நகரத்திலிருந்து வெளியேறினான். சததன்வன் ஓடிப்போனதை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் கருட கொடியை உடைய ரதத்தின் மீதேறி அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். சததன்வனிடம் மிகுந்த கோபம் கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை கொல்ல விரும்பினார். ஏனெனில் அவன் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருந்த சத்ராஜித்தை கொன்ற குற்றத்துக்கு ஆளானவன். சத்ராஜித் கிருஷ்ணருக்கு மாமனாராவான். சாஸ்திர விதிகளின்படி உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு எதிராக புரட்சி செய்பவர்களுக்கும் குரு துரோகிகளுக்கும் அவர்களின் குற்றத்திற்கு தக்கவாறு தண்டனை தரப்பட வேண்டும். தன் மாமனாரான சத்ராஜித்தை கொன்ற சததன்வனுக்கு எந்த விதத்திலும் மரண தண்டனை அளிக்க கிருஷ்ணர் தீர்மானம் செய்தார். மிதிலா நகருக்கருகிலிருந்த ஒரு பூங்கா விடுதியை அடைந்ததும் சததன்வனின் குதிரை இறந்து விழுந்தது. குதிரையின் உதவியை இழந்த சததன்வன் வெகு வேகமாக ஓடினான். அவனிடம் நியாயமாக நடந்து கொள்ள விரும்பிய ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தங்களுடைய தேரை விட்டு இறங்கி தம்முடைய திருப்பாதங்களால் அவனை பின்தொடர்ந்து ஓடினார்கள். அப்படி ஓடிய போது கிருஷ்ணர் தம் சக்கரத்தை செலுத்தி சததன்வனின் தலையை துண்டித்தார். சததன்வன் இறந்ததும் அவனிடம் ஷியாமந்தக மணி உள்ளதா என கிருஷ்ணர் சோதனை செய்தார். ஆனால் அது அவனிடம் காணப்படவில்லை. பின்னர் அவர் பலராமரிடம், இவனை நாம் அவசியமில்லாமல் கொன்றிருக்கிறோம், ஷியாமந்தக மணி இவனிடம் இல்லை என்று கூறினார். அதை இவன் துவாரகையில் யாரிடமாவது கொடுத்து வைத்திருக்கலாம், அதை நீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பலராமர் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினார். பலராமர் அதன்பின் தன் நெருங்கிய நண்பரான மிதிலை அரசனுடன் சில நாட்கள் தங்க விரும்பினார். எனவே கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பிச் சென்றார். பலராமர் மிதிலை நகரில் தங்கினார். மிதிலை நகர மன்னன் பலராமரின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவரை மிகுந்த மரியாதையுடன் உபச்சாரம் செய்து வரவேற்றான். அவரை திருப்திப்படுத்தும் வகையில் பல பொருட்களை அன்பளிப்பாக வழங்கினான். மிதிலையின் அரசனான ஜனக மகாராஜாவின் மதிப்பிற்குரிய விருந்தினராக ஸ்ரீ பலராமர் பல ஆண்டுகள் அந்த நகரில் வசித்தபோது திருதராஷ்டிரனின் மூத்த மகனான துரியோதனன் அங்கு வந்து கதாயுத்தம் செய்யும் கலையை அவரிடம் கற்றறிந்தான். சததன்வனை கொன்ற பின் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பினார். தன் தந்தையை கொன்ற சததன்வன் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டதை அறிந்து சத்யபாமா மகிழ்ச்சி அடைந்தாள். ஆனால் ஷியாமந்தக மணி அவனிடம் இருக்கவில்லை என்பதையும் ஸ்ரீகிருஷ்ணர் சத்யபாமாவுக்கு தெரிவித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் அவரின் மனைவியான சத்யபாமாவுடன் மாமனாரின் மரணத்தையொட்டி சாஸ்திர முறைப்படி செய்ய வேண்டிய சடங்குகளையெல்லாம் நிறைவேற்றினார். அந்த சடங்குகளில் உறவினர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டார்கள். சத்ராஜித்தை கொல்வதற்கான சதியில் முக்கிய பங்கேற்ற அக்ரூரரும் கிருதவர்மனும் அவனை கொல்லும்படி சததன்வனை ஊக்குவித்தார்கள். ஆனால் சததன்வன் ஸ்ரீ கிருஷ்ணரால் கொல்லப்பட்டான் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்பிவிட்டார் என்றும் கேள்விப்பட்டதும் அவர்கள் இருவரும் துவாரகையை விட்டு வெளியேறினார்கள். அக்ரூரர் நகரை விட்டு சென்று விட்டதால் நகரில் பஞ்சம், தொற்றுநோய் போன்ற கேடுகள் ஏற்படலாம் என மக்கள் அஞ்சினார்கள். இது ஒரு மூட நம்பிக்கையால் எழுந்த அச்சமாகும். ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருந்த இடத்தில் அத்தகைய கேடுகள் எதுவும் நேர்வதற்கில்லை. ஆனால் அக்ரூரர் முன்பு நகரில் இல்லாமல் இருந்த சில சமயங்களில் துவாரகையில் சில குழப்பங்கள் நேர்ந்திருக்கின்றன. ஒருமுறை காசி பிரதேசத்தில் தீவிர வறட்சி ஏற்பட்டது. மழை சிறிதும் பெய்யவில்லை. அது சமயம் காசிராஜன் தன் மகளான காண்டினியை அக்ரூரரின் தந்தையான ஸ்வபல்கருக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தான். இந்த திருமணம் ஒரு ஜோதிடரின் ஆலோசனையின்படி
ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடந்ததும் காசி பகுதியில் நல்ல மழை பெய்தது. ஸ்வபல்கரின் இந்த அமானுஷ்ய சக்தியின் காரணமாக அக்ரூரருக்கும் இத்தகைய சக்தி இருக்குமென்று நம்பிய மக்கள் அக்ரூரர் அல்லது அவரது தந்தை இருந்த இடத்தில் துர்சம்பவம் எதுவும் நிகழாது என்று நம்பினார்கள். பஞ்சம் பிணி தொற்று நோய் இல்லாமல் மக்கள் உடல் நலம், மனநலம், ஆன்ம நலம் ஆகிய நலன்களை பெற்றிருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் நாடு மகிழ்ச்சியாக இருப்பதாக கருதப்படும். துர்சம்பவம் ஏதாவது நேரும் போது அது நாட்டிலுள்ள ஒரு நல்லவர் அங்கு இல்லாததால் ஏற்பட்டதாக மக்கள் எண்ணுவது வழக்கம். அக்ரூரர் இல்லாததால் கேடுகள் ஏற்படுகின்றன என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அக்ரூரர் நகரை விட்டு சென்றபின் நகரின் முதியவர்கள் கலந்தாலோசித்த போது கேடுகள் நேர்வதற்கு ஷமந்தக மணி அங்கு இல்லாததும் ஒரு காரணம் என கருதினார்கள். இந்த வதந்திகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் செவிகளை எட்டியதும் அக்ரூரரை காசியிலிருந்து திரும்ப அழைப்பதென அவர் தீர்மானம் செய்தார். அக்ரூரர் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாமா ஆவார். எனவே அக்ரூரர் துவாரகைக்கு திரும்பியதும் ஒரு பெரியவருக்குரிய மரியாதைகளுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை வரவேற்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கும் பரமாத்மா. ஒவ்வொருவர் இதயத்தில் நடைபெறுவதையும் அவர் அறிவார். சததன்வனுடன் அக்ரூரர் நிகழ்த்திய சதியை கிருஷ்ணர் அறிவார். எனவே அவர் அக்ரூரரிடம் புன்னகைத்தபடி இவ்வாறு பேசினார். அக்ரூரரை மாண்புமிக்க மனிதர்களுள் சிறந்தவர் என்று குறிப்பிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் பேசினார். அவர் இவ்வாறு கூறினார். அன்பார்ந்த மாமா, ஷியாமந்தக மணியை சததன்வன் உங்களிடம் விட்டு சென்றிருக்கிறான் என்பதை நான் அறிவேன். சத்ராஜித்துக்கு ஆண் வாரிசு இல்லாததால் ஷியாமந்தக மணிக்கு நேரடியான உரிமை கொண்டாடக்கூடியவர் எவரும் இல்லை. அவரின் மகளான சத்யபாமாவுக்கும் ஷியாமந்தக மணியை அடைய வேண்டுமென்ற ஆவல் இல்லை. என்றாலும் அவளுக்கு பிறக்கவிருக்கும் மகன் சத்ராஜித்தின் பேரன் என்ற வகையில் தனது உரிமையை முறைப்படி நிலைநாட்டிய பின் ஷியாமந்தக மணிக்கு முறையான உரிமையாளன் ஆவான். சத்யபாமா கர்ப்பமுற்றிருந்ததால் அவளின் மகன் ஷியாமந்தக மணிக்கு முறையான உரிமையாளன் என்பதையும் அதை அவன் அக்ரூரரிடமிருந்து அடைவது நிச்சயம் என்பதையும் கிருஷ்ணர் குறிப்பாக தெரிவித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் இவ்வாறு கூறினார். சக்தி வாய்ந்த அந்த ஷியாமந்தக மணியை சாதாரண மனிதன் எவனும் தன்னிடம் வைத்திருப்பது சாத்தியமல்ல. நீர் நற்பண்புகள் உடையவர் ஆகையால் அது உம்மிடம் இருக்கலாம். ஆனால் இதில் ஒரு சிரமம் உள்ளது. அந்த ஷியாமந்தக மணி உம்மிடம் இருப்பதாக நான் கூறுவதை என் சகோதரர் பலராமர் ஒப்புக்கொள்ளவில்லை. எனவே தாராள மனமுள்ள நீர் எனது உறவினர்கள் எல்லோரும் கண்டு திருப்தி அடையும்படி அதை அவர்களின் முன்னிலையில் காட்ட வேண்டும். அது உம்மிடம் இல்லை என நீர் கூற முடியாது. ஏனென்றால் அந்த ஷியாமந்தக மணியின் உதவியால் உமது செல்வம் பன்மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் யாகங்கள் நடத்துவதற்காக தங்கத்தாலான பீடத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர் என்றும் எங்களுக்கு செய்திகள் கிடைத்துள்ளன என்று கூறினார். ஷியாமந்தக மணியின் சிறப்பான சக்திகள் எல்லோரும் அறிந்தவை. ஷியாமந்தக மணியை பெற்றிருப்பவருக்கு அது நாள்தோறும் 9 மவுண்ட் தங்கத்தை உற்பத்தி செய்து தர வல்லது. அதன் உதவியால் அக்ரூரரும் அதே அளவில் தங்கத்தை பெற்று அதை யாகங்களில் பலருக்கும் தாராளமாக விநியோகம் செய்தார். அவ்வாறு அவர் தங்கத்தை தாராளமாக செலவு செய்தது ஷியாமந்தக மணி அவரிடம் இருந்ததற்கான அத்தாட்சி என்று ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் கூறினார். நட்புணர்வுடன் இனிமையாக ஸ்ரீகிருஷ்ணர் அக்ரூரருக்கு உண்மை நிலையை எடுத்துரைத்த போது கிருஷ்ணரிடம் எதையும் மறைக்க முடியாதென்பதை உணர்ந்த அக்ரூரர் சூரிய பிரகாசத்தை உடையதும் விலைமதிக்க முடியாததுமான ஷியாமந்தக மணியை தன்னுடைய பட்டு துணியால் மூடிக்கொண்டு வந்து
ஸ்ரீகிருஷ்ணரிடம் சமர்ப்பித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் அந்த சிறப்புமிக்க ஷியாமந்தக மணியை தன் கையில் எடுத்து அங்கிருந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் காட்டிய பின் அதை அவர்களின் முன்னிலையில் அக்ரூரரிடமே திருப்பிக் கொடுத்தார். அதன் மூலம் ஷியாமந்தக மணி அக்ரூரரிடம் துவாரகையில்தான் இருந்தது என்பதை எல்லோரும் அறியச் செய்தார். ஷியாமந்தக மணியை பற்றிய இந்த கதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இதை கேட்பவர்கள், சொல்பவர்கள், நினைவில் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் எந்தவிதமான அவப்பெயரும் இல்லாமல் அமைதியாக வாழ்வார்கள் என ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் 56 அத்தியாயமான சத்ராஜித் மற்றும் சததன்வ வதம் என்னும் பகுதி இவ்வாறு நிறைவு பெறுகிறது.